இந்த வீடியோவை வழங்குவோர் ஓம் சக்தி விநாயகர் ஆர்ட்ஸ். இங்கு 3 அடி முதல் 15 அடி வரை காகித கூழ்களால் ஆன கலர் விநாயகர் சிலைகள் கிடைக்கும். மேலும் தகவல்களுக்கு 9047988693 என்ற தொலைபேசி எண்ணை அணுகவும். உலகெங்கிலும் வாழும் இந்துக்களால் மிகவும் உற்சாகத்துடன் கொண்டாடப்படும் பண்டிகைகளில் முக்கியமானது விநாயகர் சதுர்த்தி. முழுமுதற் கடவுளும் ஈசனின் மகனுமான விநாயகர் அவதரித்த தினமான விநாயகர் சதுர்த்தி விழாவானது ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதத்தின் வளர்ப்பிறை சதுர்த்தி நாளன்று கொண்டாடப்படுகிறது. பழங்காலத்திலிருந்தே இந்தியாவில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு வந்தாலும் இன்றிருப்பது போல மிகப்பெரிய பொது நிகழ்வாக மாறியது 1600களில் மராத்திய மன்னர் சத்ரபதி சிவாஜியின் காலத்தில்தான். முகலாயர்களின் அடக்குமுறைக்கு எதிராக இந்துக்களை ஒன்று திரட்டுவதற்காகவே இப்படி பொது விழாவாக விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட மன்னர் சிவாஜி உத்தரவிட்டதாக சொல்லப்படுகிறது. மன்னர் சத்ரபதி சிவாஜியின் காலத்திலேயே விநாயகர் சதுர்த்தி விழா பிரபலமாகி விட்டாலும் இன்று நாம் பார்க்கும் விநாயகர் விழா கொண்டாட்டங்கள் மற்றும் ஊர்வலங்களுக்கு பிள்ளையார் சுழி போட்டவர் இந்திய விடுதலை இயக்கத்தின் முதல் தலைவரான பால கங்காதர் திலகர்தான். 1893 ஆண்டு சர்வஜன கணேஷ் உற்சவ் என்ற பெயரில் இவர் ஆரம்பித்து வைத்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்களே இன்று லட்சக்கணக்கான மக்கள் பங்கு கொள்ளும் மிகப்பெரிய விழாவாக மாறியுள்ளது. லிங்க புராணத்தின் கூற்றுப்படி அரக்கர்களின் கொடுமைகளில் இருந்து தங்களை காத்திட சிவபெருமானை நோக்கி தேவர்கள் தவமிருந்ததாகவும் அவர்களின் வேண்டுதலின் பயனாக தடைகளை தகர்த்தெறியும் ஆற்றலுடன் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியால் உருவாக்கப்பட்டவரே விக்னகர்த்தர் எனப்படும் விநாயகர் என்றும் சொல்லப்படுகிறது. இந்தியாவில் மற்ற மாநிலங்களை விடவும் மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, தெலுங்கானா, கோவா ஆகிய மாநிலங்களில் கூடுதல் உற்சாகத்துடன் 10 நாட்களுக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் கோலாகலமாக நடைபெறுகின்றன. இந்தியாவுக்கு வெளியே இந்துக்கள் அதிகம் வாழும் நேபாளம், அமெரிக்கா, மொரிசியஸ், கனடா, இங்கிலாந்து ஆகிய நாடுகளிலும் இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோவுக்கு நம்ம வளரும் கரங்கள் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.